உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு குஜராத் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி காந்தி நகரில் நிதி மற்றும் தொழில்நுட்ப சேவைகளின் ஒருங்கிணைந்த மையமாக செயல்படும் கிஃப்ட் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிதி சார்ந்த சேவைகளை மேம்படுத்துவதற்கும் நிறுவன செயல்பாடுகளை முறைப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்படும் சர்வதேச நிதி சேவைகள் மையத்தின் தலைமையகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் நாட்டின் முதலாவது சர்வதேச தங்க பரிவர்த்தனை அமைப்பையும் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியா தற்போது அதிக அளவில் அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வருவதாக கூறினார். நியூ டெவலப்மெண்ட் பேங்கே இந்தியன் ஒரிஜினல் ஆபீஸ் 3 ஃபாரின் பேங்க் ஆர் 4 இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபைனான்சிங் சர்வீஸ் பிளேட்ஃபார்ம் இன் சப்கே சார் अनेक महत्वपूर्ण पड़ावों को आज हमने पार किया है. इनसे 130 करोड़ देशवासियों के सामर्थ्य को आधुनिक वैश्विक अर्थव्यवस्था से जुड़ने में और मदद मिलेगी. भारत अब यूएसए यूके और सिंगापुर जैसे दुनिया के उन देशों की कतार में खड़ा हो रहा है जहां से ग्लोबल फाइनेंस को दिशा दी जाती है. நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.